பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நடந்ததை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு, ஆனா என் சத்தியத்தை காப்பாத்துறத விட என் அக்கா வாழ்க்கையை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம். அதனால நடந்தது உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொல்ல. அந்த தீபிகா இருக்கால, அவ எழில் மாமா உங்களுக்கு வாங்கி கொடுத்த லெகங்கால உங்க உடம்பு எரிஞ்சு போற மாதிரி உங்க டிரெஸ் மேல கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்காக்கா. ஆனா கடவுள் புண்ணியத்துல நீங்க அதை போடல. இது எப்படி உனக்கு தெரியும்? அவ பேசுறத கேட்டு நான் அவகிட்ட சண்டை போட்டேன். அப்பதான் சிவசங்கரியத்த அவளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எங்க விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லாதன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்ல. இனி நான் மறைக்கவும் போறதில்ல. நீங்க போயிட்டு அவளை உங்க ஸ்டைல நல்லா விசாரிங்கக்கா. அப்பதான் அவ அடங்குவா. சீக்கிரமா வா. மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? போனா போதுன்னு பொறுமையா போனா ஓவரா துள்ற. ஏய், எதுக்காக என் மருமகள் அடிக்கிற? ஒன்னதான் கேக்குறேன், எதுக்கு அவளை அடிச்ச? உன்னை கேக்குறேன்ல. என் லெஹங்கால இவ ஸ்ப்ரே பண்ணிருக்கா, அதுவும் என் உடம்ப காயப்படுத்த. இவளுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? பாருங்க, இப்பவும் சொல்றேன், எழில் எனக்கானவன். ஊரறிய எழில் என் கழுத்துல தாலி கட்டுறத நீங்க ரெண்டு பேரும் பாப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கயல். நான் இருக்கிற வரைக்கும் அத நடக்க விட மாட்டேன். ஓகே அத்த, இங்க இருக்க பிடிக்கலனா இவ வேணா இப்பவே வெளியே போலாம். ஆனா எழிலோட அம்மாங்கிறதுனால நீங்க இங்கதான் இருந்தாங்க. என்ன நக்கலா, எல்லாமே நீ நினைச்சபடி நடந்துருச்சுன்னு ஆணவத்துல பேசுறியா? ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல கயல். அத்த ப்ளீஸ், உங்க திருட்டு வேலையெல்லாம் இதோட நிறுத்துங்க. எனக்கும் எழுலுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு எங்க அம்மா கடவுளை வேண்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அதுக்கு தடையா நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னடி ஓவரா சவுண்ட் விடுற? நீ தானே சொன்ன சவால்னு? இப்ப அந்த சவால்ல ஜெயிச்சு காமி, அப்புறம் சவடால பேசுவேன். ஓ அப்படியா? சரி, நான் சவால்ல ஜெயிக்கிறனோ இல்லையோ, ஆனா நீங்க யாருங்கிறத இப்பவே போய் உங்க பிள்ளைகிட்ட சொல்றேன். இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் உங்க அம்மா தான் எழில் காரணம்னு சொன்னா போதும்.
உங்க முகத்துல காரி துப்பிட்டு இந்த நிமிஷமே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்பதான் நீங்க அடங்குவீங்க. அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்ச பாவம் வேண்டான்னுதான் இத்தனை நாளா நான் ஒதுங்கி போனேன். ஆனா இனி என்னால அப்படி இருக்க முடியாது. இப்பவே போய் நடந்த அத்தனையும் சொல்ல போறேன். என்ன என்னடி சொல்லுவேன்? நீங்க என் கழுத்துல கத்தி வச்சதுல ஆரம்பிச்சு ரிசப்ஷன் ட்ரெஸ்ல கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண வரைக்கும் அத்தனையும் சொல்ல போறேன். கயல் வேண்டாம். சாரி அத்த, இனி உங்களுக்காக நான் இறக்கப்பட முடியாது. ஓவர் ஆடாத கயல், திஸ் இஸ் டூ மச். எது டூ மச்? எடில் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறது தானே நம்ம அக்ரிமெண்டே. அத்த, என்ன உங்க அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு இவ்வளவு நாளா நான் அமைதியா இருந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எழிலுக்கு நீங்கனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உங்க சதி வேலை எதையுமே வெளியே சொல்லாம நான் வாய மூடிட்டு இருந்தேன். ஆனா எப்ப இவ என்ன கொல்ற அளவுக்கு போனாலோ இனி என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன விரட்ட நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எழிலுக்கு தெரிஞ்சது. இப்படி ஒரு அம்மா எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி உங்களை தலைமுழுகிட்டு போயிட்டே இருப்பான். என்ன என்ன மிரட்டுறியா? என்ன இல்ல, எச்சரிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால போறேன். இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு நான் எழில் கிட்ட சொல்ல போறேன். வேண்டா கயல், இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுட. தீபிகா இனிமே உன் வழியில குறுக்கிட மாட்டா. நீங்க சொல்றத ஓடுற தண்ணில தான் எழுதி வைக்கணும். சாரி அத்த, இந்த விஷயத்துல உங்க பேச்ச என்னால நம்ப முடியாது. சோ சாரி. இப்பவே போய் எழில் கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். பிளீஸ் கயல். அப்ப இப்பவே இவளை இங்க இருந்து விரட்டி விடுங்க. நான் எழில் கிட்ட எதை பத்தியும் வாய் திறக்க மாட்டேன். என் கல்யாணம் எங்க அம்மா நினைச்ச மாதிரி எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன்.